10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, வேலம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வருகிற மருத்துவமனையின் கட்டிடப் பணிகள் பற்றிய ஆய்வு மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஆட்சித்தலைவர், வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளோடு ஆய்வு செய்யப்பட்டது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை ஜைக்கா நிதி உதவுடன் கட்டப்பட்டு வருகிற மருத்துவமனையாகும். ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை என்று சொல்லப்படுகிற ஜைக்கா நிறுவனத்தின் நிதி ஆதாரத்தோடு கட்டப்பட்டு வருகிற மருத்துவமனை 47.56 கோடி மதிப்பில் 86 படுக்கைகளுடன் இந்த மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. 3 தளங்களை கொண்ட இந்த மருத்துவமனையில் அதிநவீன பல்வேறு வகையான மருத்துவ வசதிகளும் இடம்பெறவிருக்கிறது. 2 நவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், 1 அவசர அறுவை சிகிச்சை அரங்கு இதில் இடம்பெறவிருக்கிறது. இது மட்டுமல்லாது டிஜிட்டல் மொபைல் எக்ஸ்ரே, இசிஜி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அறுவை சிகிச்சை மேஜைகள், நோய் தொற்று நுண்கிருமி நீக்கும் பிரிவுகள், ஆய்வகங்கள், கர்ப்பப்பை பரிசோதிக்கும் கருவிகள், இப்படி பல்வேறு வகைகளிலான வசதிகளை கொண்ட இந்த மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் என்பது முழுமை பெறும் தருவாயில் இருக்கிறது. இதற்கான மருத்துவமனை ஊழியர்கள் ஒரு 44 பேர் மிக விரைவில் பணி அமர்த்தப்படவிருக்கிறார்கள். நானும் நம்முடைய மரியாதைக்குரிய மாண்பிற்குரிய சட்டமன்ற அமைச்சர் திரு மூப்பே சாமிநாதன் அவர்கள் உதகையில் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை, என்னையும் சட்டமன்ற உறுப்பினரையும் ஆய்வு செய்ய சொல்லி அவர் கிளம்பியிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்களும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திருப்பூர் அவர்களும் இந்த 86 படுக்கைகள் என்பது 100 படுக்கைகள் கொண்ட வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக ஆக்கிட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜ் அவர்கள், வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்டவர்கள் அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். திருப்பூரை பொறுத்தவரை பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்துமாக ஏராளமான தொழிலாளர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற பகுதி என்பதாலே இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை மேலும் உயர்த்துவது என்பது அவசியமாகிறது. அந்த வகையில் 86 படுக்கைகளை 100 படுக்கைகளுடன் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக தற்போது டிஎம்எஸ் அவர்களிடமும் டிஎன்எம்எஸ்சி எம்டி அவர்களிடமும் பேசினேன். இதற்கென்று ஒரு தனி அரசாணை போட்டு 100 படுக்கைகள் கொண்ட அரசு மருத்துவமனை என்று அறிவித்தால் இதற்கான பணியாட்கள் மற்றும் வசதிகள் என்பது கூடுதலாக கிடைக்கும் என்கின்ற வகையில் சொல்லப்பட்டது. உடனடியாக அதற்கான பணிகள் துவங்கவும் பட்டிருக்கிறது. மிக விரைவில் இந்த 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்படவிருக்கிறது. அப்படி போடும்போது இன்னொரு 14 படுக்கைகள் அதற்குரிய வசதிகளும் டிஎன்எம்எஸ்சி நிர்வாகத்தின் சார்பில் இங்கே கிடைக்கப்பெறவிருக்கிறது. இவையெல்லாம் இன்னும் ஒரு 1.5 மாத கால இடைவெளியில் முழுமைப்படுத்தப்படவிருக்கிறது. 1.5 மாத கால இடைவெளியில் இந்த முழு பணிகளும் நிறைவுற்று 100 படுக்கைகள் கொண்ட இந்த பிரம்மாண்டமான மருத்துவமனை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலாக திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அநேகமாக செப்டம்பர் 3வது வாரத்தில் இந்த மருத்துவமனையின் திறப்பு விழா என்பது இருக்கும். அந்த வகையில் இந்த மருத்துவமனை என்பது திறந்து வைக்கப்படவிருக்கிறது. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏராளமான துணை சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்களும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான கட்டிடங்களும் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே 23 துணை சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 9 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 23 துணை சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை 6 கோடி 10 லட்சம் மதிப்பீட்டிலும் ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை 5 கோடி 24 லட்சம் மதிப்பீட்டிலும் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.
உடுமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு பிசிஆர் லேப் மற்றும் கூடுதல் கட்டிடம் 9 கோடி 10 லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனைகளில் எல்லா கட்டிடப் பணிகளும் நிறைவுற்று அந்த மருத்துவமனையும் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டு பெரிய அளவிலான பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. புதிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஒன்று இந்த மாவட்டத்தில் வேண்டும். மாண்புமிகு அமைச்சர்கள் மரியாதைக்குரிய மு பி எஸ் சாமிநாதன் அவர்களும், மரியாதைக்குரிய கயல்விழி செல்வராஜ் அவர்களும், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் இந்த மாவட்டத்தில் மருத்துவ கட்டமைப்பை பல வகைகளில் உயர்த்த வேண்டிய அவசியம் இருப்பதால் தாராபுரத்தில் ஒன்றும் காங்கேயத்தில் ஒன்றுமாக மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு இணையாக ஒரு மருத்துவமனை வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டு அந்த வகையில் தாராபுரத்தில் 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அங்கே இருக்கிற வட்டார மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை ஆக தரம் உயர்த்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் காங்கேயத்தை பொறுத்தவரை அங்கே மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை 12 கோடி ரூபாய் செலவில் தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது அவினாசியில் 5 கோடி 15 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு குழந்தைகள் நலப்பிரிவு கட்டிடம் ஒன்று கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஜல்லிப்பட்டு அரசு மருத்துவமனையில் 5 கோடி செலவில் ஒரு கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களை காட்டிலும் இந்த மாவட்டத்தில்தான் ஒரு 24 ஊர்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள் கட்டும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக வெள்ளக்கோவில், குன்னத்தூர், செம்மிப்பாளையம், திருமுருகன் பூண்டி, அண்ணா நெசவாளர் காலனி, நெருப்பெரிச்சல், டிஎஸ்கே காலனி, குடிமங்கலம், பல்லடம், பிஆர்எம் ஹோம், வீரபாண்டி, வேலம்பாளையம், நல்லூர், கேவிஆர் நகர், கனியூர், சாவடிப்பாளையம், மேட்டுப்பாளையம், நெசவாளர் காலனி போன்ற பொங்கலூர் போன்ற 24 இடங்களில் புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. துணை சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை கோவில்மேடு, நாரணபுரம், எலவந்தி, துலுக்கமுதூர், பெரியப்பட்டி, ஆதியூர், குள்ளம்பாளையம், காமராஜ் காலனி, அங்கேரிப்பாளையம் கிழக்கு, ரோஜா நகர், பாபுஜி நகர், கோம்பைத்தோட்டம், சாமிநாதபுரம், சந்திராபுரம், டிஎம்எஸ் நகர், இஆர்பி நகர், சபாபதிபுரம், மூகாம்பி நகர், மடத்துப்பாளையம், காளிப்பாளையம் ஆகிய 40 இடங்களில் துணை சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஆக இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் 44 புதிய மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்கள் 112 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களோடு வழிகாட்டுதலோடு 44 புதிய மருத்துவமனைக்கு சம்பந்தமான கட்டிடங்கள் நடைபெறும் மாவட்டமாக திருப்பூர் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. திருப்பூரை பொறுத்தவரை நம்முடைய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்வர்கள் 39 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமையும் என்று அறிவித்தார்கள். நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை பொறுத்தவரை ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு சுகாதார ஆய்வாளர், ஒரு உதவியாளர் என்று 4 பணியிடங்களோடு இந்த மருத்துவமனைகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அறிவிக்கப்பட்டு 39 மருத்துவமனைகள் திருப்பூர் மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் திருப்பூர் மாநகராட்சிக்கு 34, தாராபுரம் நகராட்சிக்கு 1, உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு 1, பல்லடம் நகராட்சிக்கு 1, அவினாசி நகராட்சிக்கு 1, திருமுருகன்பட்டி நகராட்சிக்கு 1 என்று 39 அறிவிக்கப்பட்டு அதில் பணிகள் முடிவுற்று கடந்த 2023 ஜூன் 6ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலமாக காணொலி வாயிலாக 27 இடங்களில் திறந்து வைக்கப்பட்டது. அதில் திருப்பூர் மாநகராட்சியில் 25 மருத்துவமனைகளும், தாராபுரம் நகராட்சியில் 1, உடுமலைப்பேட்டை நகராட்சியில் 1 27 பணிகள் முடிவுற்று மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற திருப்பூர் மாநகராட்சியில் 9, பல்லடம் நகராட்சியில் 1, அவினாசி நகராட்சியில் 1, திருமுருகன்பட்டி நகராட்சியில் 1 என்று 12 இடங்களில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பணிகள் முழுமையாக முடித்து இதற்கான பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு
அதுவும் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வாயிலாக திறந்து வைக்கப்படவிருக்கிறது.